பெரியாரெல்லாம் வரணும்னு சொன்னா கோர்ட்டுக்கு வருவார். போலீசார் மரியாதையோட கூப்பிட்டுருவாங்க ஐயாச்சின்னு. ஏன்னா தமிழுக்கு தமிழர்களுக்கு ஆற்றி இருக்கிற தொண்டு அதிகாரிகளுக்கும் தெரியும், நீதிபதிக்கும் தெரியும், அவர்களா நமக்கு இந்த மரியாதை இருக்காது நாட்டில்ங்கிறது தெரியும். ஆனால் அந்த உட்கார வைக்கிறாங்க, நீ உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல போறோம் ஐயா, நீங்க செஞ்ச குற்றம் வந்து சட்டப்படி தவறு, நியாயப்படி தவறு இல்லாத மக்களுக்காக தான் செஞ்சேன். நீங்க சட்டப்படி தவறுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த சட்டத்தில் இந்த குற்றத்துக்கு எவ்வளவு தண்டனை விதிக்க முடியுமோ அவ்வளவு தண்டனை விதிங்க, நான் வந்து ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன். இந்த பாருங்க பொட்டி படுக்கையெல்லாம் கொண்டாந்துட்டேன். யார் பெரியார், அவர் வேனில் வருவார், போலீஸ் வேனில் போவார் ஜெயிலுக்கு. பேரவங்க இறங்கணும்னா நாங்கள்லாம் அப்படி தான் செஞ்சோம். உங்களுக்கு விஷயம் சொல்லுகிறேன், அதாவது அண்ணா புரட்சித் தலைவர் ஜெயிலுக்கு வந்திருக்காரு. நான் ஏதோ வேலூர் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு ஒருத்தர் பேச்சாளர் பேசினார், புரட்சித் தலைவர் ஜெயிலுக்கு போகவில்லை என்றாலும் ஆரம்பித்தான். ஏ ஜெயிலுக்கு போயிருக்காரு சும்மாரி அண்ணன், அண்ணன் பேசும்போது பேசும்போது சொல்லுவார். நாங்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு அண்ணா இருக்கும்போது அப்ப இங்க காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுது. உடனே சொன்னாரு, தந்தை பெரியார் ராமசாமியையும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களையும் நோக்கி கூறுகிறார், நான்சென்ஸ் சொல்லிட்டார். அண்ணா இதை கேள்வி கேட்டார், பெரும் புயலாக மாற்றார் இந்த பிரச்சனையை. என்ன சொன்னார், தமிழகத்தில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர்களை பண்டித நேரு அவர்கள் நான்சென்ஸ் என்று சொல்லிவிட்டார், அதை வாபஸ் திரும்ப பெற வேண்டும், இல்லாவற்றால் தமிழகத்துக்கு வருகின்ற நேரத்தில் மாபெரும் போராட்டம் வெடிக்கும், தமிழர்கள் யார் என்பதை பண்டித நேரு உணர வேண்டிய காலம் வரும். அண்ணா சொன்னார், கடைசியாக போராட்டமே உருவாகிவிட்டது, பண்டித நேரு அவர்கள் பணிந்து வரவில்லை. அண்ணா, நாவலர் ஈவி கே சம்பத், என் வி நடராஜன் இவங்க எல்லாத்தையும் முன்கூட்டி அரசு கைது பண்ணிட்டாங்க. ஒன்றா திடீர்னு என்ன பண்ணாங்க, ஒரு 5:30 இருக்கும், ஒரு போலீஸ் வேன் ஒரு ஜீப் வந்தது, எஸ்எஸ்ஆர் அங்க கூப்பிடுங்க, நாங்க அவரை ஒரு கைதி ஒண்ணு வந்திருக்கோம், நாங்க முன்கூட்டியே கைது பண்ணி வைக்கிறது. சரி, நான் வந்தேன், பார்த்தேன் அவங்க எல்லாத்தையும். ராத்திரிலாம் இதே வேலையில் ஈடுபட்டு சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப களைச்சு போயிருக்கிறாங்க. ஐயா, நீங்க ஒரு 10 நிமிஷம் இங்க இருங்க, நம்ம வீட்டில் டிஃபன் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ண சொல்றேன், நீங்க சாப்பிடலாம், அவர் நானும் தயாராகிடுவேன், என்னைய கூட்டி எங்க போகணுமோ போங்க. சரி, அவங்களும் சாப்பிட்டாங்க, நான் தயாரான வேனில் ஏற்றிக்கிட்டு போனாங்க. மயிலாப்பூர் போர்ஷன் ஒன்றே வச்சாங்க. அண்ணா, எம்ஜிஆரை கைது பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அதை பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தோம்னாங்க. இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு, சைதாப்பேட்டை போலீஸ் இருக்கிறாரு, என்னையும் அங்கேயே கொண்டு விட்டுணுங்க. அங்கே கூட்டம் தாங்க முடியல, இங்கேயும் கூட்டம் தாங்க முடியல, ரெண்டு பேரும் சேர்ந்த அண்ணாங்கிறது நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்காக தான் அப்படி பேசி முன்னாடியே ஏற்பாடு பண்ணோம். கொஞ்ச நாள் நீங்கள் ஜெயிலில் போய் பார்ப்பீங்களே பெண்ணா. சரி, சிறைச்சாயை கொண்டு போனாங்க, 6 நம்பர் ரூம். இங்கே யாரும் அங்கே யாரும் அங்கே யாரு, 6 நம்பர் ரூம் போனோம். என்னை கொண்டு போகிறாங்க, அண்ணா உட்காந்துருக்காரு உள்ள. போனேன், வாங்க தம்பி, என்ன அவ்வளோ லேட், என்னம்மா நான் ஷூட்டிங் லேட்டாக வந்த மாதிரி கேட்குறீங்களே, அண்ணே உங்களை முன்னாடியே விட்டு வந்தாங்க, என்னை இப்போ தான் கொண்டு வந்தாங்க. சரி, வாங்க அண்ணாவை பார்க்க போகலாம். அண்ணா போய் பார்த்தோம், பேசிட்டு இருந்தோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பாடாது, ஒரு சோறு ஒன்று புளி உங்கள்ட்ட அளவு சிகப்பாக இருக்கும், எங்கே தான் அந்த அரிசியை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அண்ணாவோட உட்காந்து சாப்பிட்டோம். சரி, மணி 4:30 போகுது, எம்ஜிஆர் தம்பி ராஜேந்திரனை கூட்டம் ரூமுக்கு போங்க. அப்புறம் அவர்கிட்ட கூட சொல்கிறாரு, 5:30 ரூமுக்குள்ளே இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையை பார்த்துங்க, அடங்கடம் குடிக்க போகிறோம். சேர்ந்து கூப்பிட்டு போனோம், கூப்பிட்டு போயிட்டார். எங்கள் 2 பேருக்கு ஒரு ரூம். நாங்கள் முதல் வகுப்பு கைதிகள், ஏன்னா அப்புறம் கட்டுறவங்க நாங்கள், அதனால் எங்களுக்கு மரியாதை. என்ன மரியாதை தெரியுமா, மெத்த. என்ன மெத்த தெரியுமா, சாக்கில் வைக்கல் அடைச்சிருக்காங்க. உடனே அண்ணன் சொன்னாரு, ஐயோ இதில் படுத்துறாதையா, உடம்பு அரிப்பு நாளைக்கு தாங்க முடியாது, நம்ம நாளைக்கு வேணா வேற படுக்க சப்ப பார்த்துக்கலாம், தள்ளி வச்சிருங்க. கரமே தலையணையாகவும்
தரைய பஞ்சனையாக மதிச்சு நாங்கள் ரெண்டும் படுத்தோம். அன்னைக்கு அதுக்கு முன்னாடி 5 மணிக்கு கூட்டம் வந்தாங்க, 2 பிளேட்டில் தட்டில் சாத்து உள்ள தள்ளிவிட்டாங்க, சாப்பிட்டா சாங்க சாப்பிட்டு போங்கன்ட்டு. ஒரு மண்குடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து வச்சாங்க, இன்னொரு மண்குடம் காலியாக கொண்டு வந்து வச்சாங்க, இன்னொரு தகரத்திலே ஒரு தமிழர் மாதிரி ஒன்று செஞ்சு கொண்டு வச்சாங்க. போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டாங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டேன், இனி காலராக திறப்பாங்க, ராத்திரியில் தண்ணி தாகம் ஏற்பட்டால் அந்த இருக்குல்ல தகர போகணே இல்லை, இந்த மண்பானையில் இருக்க தண்ணி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கணும் தாகத்துக்கு, காலில் இருந்து இருப்பாங்க. சரி, ஒரு காலிப்பானை இருக்கு, அது என்ன சமாச்சாரம்? அது அவசர உபயோகத்துக்கு. ஒரு 5 நாள் விளையாட்டா போச்சு, நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் உள்ள. ஆகவே நண்பர்களே, ஏன் சொல்லுங்கள் என்று கேட்டால், புரட்சித் தலைவர் சிறைச்சாலைக்கு வந்தவர் தான். அப்பெல்லாம் எப்படின்னு கேட்டால், ஒரு வாய்க்கால் வெட்டி விட்டுருப்பாங்க சென்ட்ரல் ஜெயிலில், அதில் தான் மழை ஜலமெல்லாம் கழிக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை, நல்ல ப்ளஷ் அவுட் கக்கூஸ் பாத்ரூம் நல்ல உட்லாட்ஸ் ஓட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்காரு அண்ணன். அதனால நம்ம பழைய பங்காளிகள்லாம் அடிக்கடி போகிறாங்க, சௌகரியமாக இருக்கேன்ட்டு. போராடங்களில் பூரா இப்போ கருணாநிதி பேசுறது, பத்திரிகைகளில் சொல்றது, எம்ஜிஆர் லஞ்சம் வாங்குகிறார். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல பேருக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, அதாவது மலையாளத்தில் மட்டுமல்ல, ஆந்திராவில் மட்டுமல்ல, தென்னகத்திலேயே ஒரு படத்துக்கு அதிகப்படியாக பணம் வாங்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் என் டி ராமராவ், சிவாஜி கணேசன், நானும் எல்லாம். அவர் தான் அதிகமாக பணம் வாங்கக்கூடிய ஒரே நடிகர். முன்னெல்லாம் செட்டுக்கு போவார், நான் பின்னாடி போ, நான் வேற படத்துக்காக தான் ஷூட்டிங் போயிருப்பேன், மேக்கப்பெல்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் போட்டு செட்டுக்கு போவார். பின்னாடியே டைரக்டரும் ப்ரொடியூசரும் வருவாங்க, முதலாளியும் வருவாங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி செட்டு போட்டிருப்பான். இவர் வந்து பார்ப்பார், இந்த செட்டு சரியா இல்லையே, இதெல்லாம் அந்த சண்டை காய்ச்சலாம் வைக்கலாம் நினைச்சேன், இந்த டூயிட் பாட்டு கூட இல்லையே எடுத்துடலாம் நினைச்சேன், வீட்டு வாங்க உங்கள் செட்டு எப்படி போடணும் காமிக்கிறேன், எழுதி காமிக்கிறேன், செட்டை கரைச்சிருங்க, ஷூட்டிங் காசு வந்தார். என்ன ஆவா அவன் என்ன பண்ணுவான்? மதுரை மாவட்டம் இருக்குது, மதுரை ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குது, அதில் இந்த 2 லட்சம் ரூபாய் சேர்த்துருவான், அதில் 2 ரூபாய் சேர்த்து விற்று பணம் ஆகிக்கிறான். ஏன்னா விருப்பம் தானே விலைக்கு போகுது, கேட்குற பணத்தை கொடுக்குறான் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னும் ஓடிட்டு இருக்க, ஹவுஸ்ஃபுல்ன்றான இன்னமும். ஆகவே நண்பர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன்னா, அப்படி இருந்தவர் நீங்கள்லாம் சேர்ந்த அன்னைக்கு அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, மாசம் 2500 ரூபாய் சம்பளத்தை வச்சிருக்கீங்க. அப்படி இருந்தவர் மாதம் 2500 ரூபாய் சம்பளம், இன்னைக்கே முதலமைச்சர் காணவும் இல்லை, இவனுக்கு பார்க்கணும்னு ஆசை. ஏன் சட்டசபைக்கு வரவில்லை? நீ வேணா ஒருத்தன் கேட்டுட்டு இருப்பான், சட்டசபைக்கு வராட்ட போனா இவரை பார்த்துருக்க மாட்டான் பாவம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தியாகியை லட்சக்கணக்கான பணம் வரக்கூடிய இந்த சினிமா தொழிலை உதவிட்டு இந்த நாட்டு மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும், பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு தன்னை விட்டால் செய்வதற்கு வழியில்லை வகையில்லை என்பதை உணர்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக வீட்டு விட்டிருக்கிறார் நம்முடைய அருமை அண்ணன் போல முதலமைச்சர் அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள். அவரை போய் லஞ்சம் வாங்குறான்னு சொல்றாங்க. சொல்றவங்க யார் தெரியுமா? புத்தர், ஏசுநாதர், கருணாநிதி சொல்றாருயா, லஞ்சத்திலேயே பிறந்து லஞ்சத்திலேயே வளர்ந்து லஞ்சத்திலேயே வாழ்ந்து லஞ்சத்திலேயே ஊரி துளைத்துக் கொண்டிருக்கிற கருணாநிதி சொல்கிறார், புரட்சித் தலைவர் லஞ்சம் வாங்குறாரு. எதுக்கு லஞ்சம் அவர் வாங்கணும் நான் கேட்கிறேன். ஆகவே நண்பர்களே, கருணாநிதி வந்து எதை சொன்னாலும் சரி புரட்சித் தலைவர் பார்த்து பொறுக்க மாட்டான் பேசுகிறாரா தவிர,
புத்திசாலித்தனமாக பேசுகிறார் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இங்கே பேசுகிறோம், உடனே எதிர்கட்சிக்காரங்க அடுத்த வாரமே கூட்டம் போடுவானுங்க, ஆளுவாங்க, யார எஸ் எஸ் ஆர் யார போடலாம் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் வராது, அது வேற விஷயம். என்ன பேசுறாங்க கேட்டா, நம்ம வீட்டில் மெட்ரோ சென்னையில் தேனாம்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்க, திமுக கூட்டம், பெரிய பேச்சில் வல்லவர்கள்லாம் பேசுறாங்க. அங்க என்ன எடுத்த உடனே புரட்சி தலைவரை பத்தி ஒரு பிடி பிடிக்கிறது, இவரை தெரியாதா அப்படியா இப்படியா, இவங்க சொல்லித்தான் தெரியுமா பொதுமக்கள் புரட்சி தலைவரை பத்தி, அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், மலையாளி புதுசா அப்பதான் கண்டுபிடிச்சிருக்கா, இது முன்னாலாம் தெரியல, என்னன்னோ கண்டபடி பேசி முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஒரு இப்படி லேசா, இந்த ஆர்காரு விசாரி நீங்க பங்களாவில் கட்டிட்டு இருக்காரு, என்ன இவன் தான் ரூபா கொடுத்து கட்டின மாதிரி, இந்த விசாருக்கு போய் அண்ணா வந்து லட்சிய நடிகர்னு பட்டம் கொடுத்தாரு, எச்சல பொறிக்கன்னு கொடுத்துருக்க வேணும், என்ன ஆராய்ச்சி நான் கேட்டுத்தான். ஒன்னு அடுத்த நாள் நம்முடைய தொண்டர்களை பார்த்து தலைவர்கள் தொண்டர்களை வந்தாங்க, அண்ணன் இதுக்கு பதில் கூட்டம் போட்டான், நீங்க வந்து பேசி ஆகணும்னே, ஏன் நாய் கடிச்சா யாராவது திருப்பி கடிப்பாங்களா ஐயா, குலைச்சா குலைச்சு போறா விடியா சொல்லி பார்த்தேன். அவன் நேரம் தோட்டத்துக்கு போயிட்டான், தேதி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு, தேதி கொடுத்து விடுங்களேன்னு அவர் சொல்லி விட்டாரு. நான் தேதி கொடுத்தேன், கூட்டம் நடத்தினாங்க. நம்மளை போல இருக்கிற தம்பிகள்லாம் பேசின மாதிரி எங்க லட்சிய நடிகர் பார்த்து அப்படி பேச போச்சு, அவர் செஞ்ச தியாகம் என்ன, ஆ இவன் பேச ஆரம்பிச்சாங்க, நான் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன். ஜனங்கள்லாம் ரொம்ப வேகமாக இருந்தாங்க, மக்கள்லாம் கடைசியாக நான் எந்திரிச்சு பேசினேன், இங்கே உட்காந்துருக்குள்ள என்னை மன்னிக்கணும், அவன் எச்சல பொறுக்கணும்னு சொன்னான்ல அது உண்மைதான், நீங்கள் ஏன் கோவிச்சுக்கிட்டீங்க இத்தனை பேரும், நான் எச்சல பொறுக்கணும் உண்மைதான், உண்மையை தான் அவன் சொன்னான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கருணாநிதியிலிருந்து கடைசி தொண்டன் வரையில் ராஜேந்திரன் வீட்டில் வந்து சாப்பிடாதவன் யாரு, அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு அவன் எச்சலை பொறுக்கணும் அந்த ராஜேந்திரன், அவன் நன்றி மறக்காம சொல்லிருக்கான், நீங்க எங்க கோவப்படுறீங்க, ஒரே ஒருத்தன் நன்றியோடு வந்திருக்கிறான் பாவம், உண்மையை சொல்லிவிட்டான், உங்களுக்கே இவ்வளவு கோவம் வரணும்னு ஆத்த வரணும், இந்த நான் அவளை பற்றி பேசினேன் அருமை நண்பர்களே. அது மட்டுமல்ல, இன்னைக்கு சொல்றாங்க புரட்சி தலைவர் பத்தி, தேனி தொகுதியில் நான் போட்டியிடுறேன், கடுமையான போட்டி அது, இப்பெல்லாம் அது மாதிரி போட்டியெல்லாம் கிடையாது, என் கார் வர்ற வழியில் என்ன பண்ணுவாங்க, மேல பெரிய குண்டாங்களை கட்டி தொங்க விட்டு போட்டாங்க, என் கார் கொஞ்சம் நகலும் அந்த கல் விழுங்கல, இப்படிலாம் எதிர்ப்பு. முதல்ல ரெண்டு நாள் வந்து அண்ணன் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டார் புரட்சி தலைவர், கடைசியா நான் கூப்பிடவே இல்லை, மூணு நாள் அவரா வந்தார், இங்கிருந்து வர்ற செய்தியெல்லாம் சரியில்லை எனக்கு சரியா படல, இந்த கடைசி முன்னால் நான் இங்கே இருந்துட போறேன் தம்பி அப்படின்னாரு. உடனே கருணாநிதி தஞ்சாவூர்ல நிற்கிறார், ஒரு பெரிய உத்தமர் எடுத்து நிற்கிறார், நல்ல ஒரு எடுத்து நிற்கிறார், கருணாநிதியை தோற்றுருவாருங்கிற நிலைமை ஏற்படுது. இவர் நேர தேனிக்கு வரார், பெரிய உலகத்தில் எங்க வீட்டில் தங்கியிருக்கார் அண்ணன் புரட்சி தலைவர், இவர் மாடி மேல் வந்து பேசிட்டு இருந்தார், அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூச்சம், எங்கிட்ட வந்து நீங்க ஜெயிச்சவங்க சொல்றாங்க எல்லாரும் உங்களுக்கு நல்ல ஓப்பு இருக்குது, ஒரு மூணு நாள் கொடுத்துக்காரம்ல, ஒரு நாள் ஒரு நாள் எனக்கு வாங்கி கொடுங்களேன், இப்ப மலையாளின் பேர கருணாநிதி அன்னைக்கு வாங்கி கொடுங்க, தஞ்சாவூர்ல பரிசுத்த நாடான ஒருத்தர் நான் எத்தனைக்கிறேன், உண்மையிலேயே பரிசுத்தமானவர் அவரு, அவரை பத்தி மேடையில பேசவே முடியாது, தப்பு தண்டா பேச முடியல, அடிப்பாங்கன்னு பயமா இருக்கு, அவ்வளவு நன்மைகளை பண்ணியிருக்கிறாரு, உங்க அண்ணன் வந்தாருன்னா ஒரு நிச்சயமா நான் ஜெயிக்கிறேன், இல்லாட்ட நான் தோக்குறேன், ஒரு நாள் எனக்கு கொடுங்க, அந்த மூணு நாள்ல நான் போய் பார்த்தேன், அண்ணன் ரூம்ல படுத்திருந்தாரு, நாலு மணிக்கு கூட்டம் இருக்கு, போய் அண்ணா அண்ணா அண்ணையா மூணா காணா வந்திருக்காருண்ண, ஒரே ஒரு நாள் நீங்க போனா அவர் ஜெயிப்பாரா அப்படி தோத்துருவாரா, தோக்கட்டும், என் தம்பி நான் நிற்கணும்,
உலகத்திலேயே முதன் முதலாக ஒரு நடிகர் என் தம்பி எஸ்எஸ்ஆர் சட்டசபையில் நின்று போட்டி போட்டு வெற்றி பெற்றார்னு சரித்திரம் படைக்கணையா நீங்க? அதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் போக மாட்டேன், ஓட்டு என்றவரைக்கும் தான் போவேன்றார். அடா பம்பா போச்சுன்னுட்டு உடனே என்னங்க முன்ன முடியாது போல் இருக்கு, என்னையும் அடிக்க வர்றார் அவரு, வெளியே போங்கன்றாரு. நீங்க தான் சொல்லி பார்க்கணும். சரி சரி நான் போறேன். ரூம் குளோவ் என்ன பண்ணானே அது பண்ண வந்தாலும் தெரியல. அரை நாள் வாங்கிட்டு வந்துட்டார், ரெண்டு நாள் இங்கே எங்கிட்டு இருக்காரு. மத்தியானம் தவிர போட்டு அங்கே போறார். போய் ராத்திரி பூரா பேசிட்டு மறுபடியும் இங்கே வந்துடுறாரு. தேர்தல் எப்படி நடக்கிறதுக்கு போதும் கூட இருக்கிறார். அரை நாள் கூட்டாரு. நான் ஒரு 1000 ஓட்டில் ஜெயிச்சிருவேன். அதே மாதிரி 1000 ஓட்டில் ஜெயிச்சிருந்தாள் அன்னைக்கு போகாட்டு கிடையாது. அப்படிப்பட்டவரை பார்த்து தான் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள், ஒரு லஞ்சம் வாங்குறவர் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுவேன், ஆரம்பத்தில் சொன்ன கோடம்பாகத்தில் ஒரு பெரிய மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா வந்து பேசிட்டு இருக்கார், அருமை அண்ணன் புரட்சித் தலைவர் அவர்கள் அப்ப அன்பழகன் உட்கார்ந்திருக்கிறாரு, கருணாநிதி இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. புரட்சித் தலைவர் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் கையில் விட்டு கொடுக்கிறார். அண்ணா தேர்ந்தையாக முதல் தடவையாக அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன். அப்ப அண்ணா என்ன சொன்னாரு, உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன் தம்பி, இந்த 1 லட்சம் எனக்கு பெரிதல்ல, தேவையில்லை, ஊருவாக போ, கிராமம் கிராமமாக செல், உன் திருமுகத்தை காட்டு, வந்து விழுகும் ஓட்டு. நம்முடைய மந்திரி சபையை என்னால் அமைக்க முடியும், சுலபமாக நீ செல், மக்களிடத்தில் சென்று பிரச்சாரம் செய், அதுபோதும் எனக்கு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு கருணாநிதி அவருடைய தொண்டரடி புடியாளர்கள் என்னென்ன பேசுகிறார் என்பதை உங்களுடைய யூகத்துக்கு நான் விட்டு விடுகிறேன். ஆகவே நண்பர்களே, என்றைக்கு இருந்தாலும் சரி, எப்பொழுது இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். நாடு சொல்லுகிறது, காங்கிரஸ் காரங்க அவங்க தான் முதலமைச்சர்ன்றாங்க. பேசிட்டு வெளியில் வரும்போது அடிச்சு அடிச்சுக்கணும் வராங்க. திமுக உலகத்துக்காரங்க கலைஞர் தான், பெரிய ஆசை அந்த ஆளுக்கு, மேடையில் சொல்லி வச்சிருப்பார் போல் தெரியுது. வருங்கால முதலமைச்சர் கலைஞர் தான் போடுறான். வருங்காலம் தான் சொன்னா அதை என்னைக்கு சொல்லலையே. ஆகவே மக்கள் சொல்லுகிறாரு, எந்த காலத்திலேயும் முதலமைச்சர் எம்ஜிஆர் தான், புரட்சித் தலைவர் தான் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ளுவேன், எனக்கு ஒரு நான் சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன சம்பவம் கேட்டா, சந்திரமோகன் ஒரு நாடகம், பேரறிஞர் அண்ணா அவர் பராசக்தி வெளிவரதுக்கு முன்னாடி, அதுல தான் சிவாஜி ஆக்ட் பண்ணாரு வி சி கணேசன். அதுல சிவாஜி ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கணேசன் மாறுறாரு. அந்த சந்திரமோகன் நாடகத்தில் நான் நடிக்கிற சந்திரமோகனாக கதாநாயகனாக அண்ணா காகப்பட்டவர்கள் நடிப்பார். அப்பவே சொல்லி வச்சிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கருணாநிதிக்கு பதில், இன்னைக்கு கருணாநிதிக்கு பதில். அது முக்கியமான ஒரு சம்பவம் உடனே சொல்ல போகிறேன். சிவாஜி மாவீரன், மராட்டி ஆண்ட சிவாஜியை குறிப்பிடுகிறேன். சிவாஜி மாவீரன், களம்பல கண்டவன், தனி மராட்டிய சாம்ராஜ்யத்தை அமைத்தவன், வீராதி வீரன் சூராதி சூரன் பெயர் வாங்கியவன், அந்த மராட்டி மக்களுக்கெல்லாம் தலைவராக வாழ்கிறவன், அவருடைய நெஞ்சத்தில் அழியாத இடத்தை பிடித்துக் கொண்டவன். புரட்சி தலைவரை போல அங்கு இருக்கிற மக்கள் அந்த நாட்டு தலைவர் சந்திரமோகன் எப்படியாவது சிவாஜிக்கு பட்டம் சுட்டி பார்க்க வேண்டும், அரியாசனத்தில் அமர வைத்து பார்க்க வேண்டும், கண் இருக்கும் போதே காண வேண்டும் என்று துடிக்கிறது மராட்டிய என்று முழக்கமிட்டு நான் அந்த வேலையில் ஈடுபடுகிறேன். சந்திரமோகனாக நடிக்கிறேன், எப்படியாவது மனநாக்கி பார்க்க வேண்டும்,
இந்த கண்ணுள்ள போதே காண வேண்டும் அந்த காட்சி என்று. ஆனால் இங்கு அங்கே சில புன்னர்கள் தோன்றுகிறார்கள். காலம் தகுதி கிடையாது. ஏன், அவன் வீரன் இல்லையா? வீரன் தான். தனிநாடு கண்டவன் இல்லையா? கண்டவன் தான். மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லையா? இருக்கிறது. ஏன் ஆளக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? அவன் சூத்திரம் சத்திரியன் அல்ல, ஆகவே ஆளக்கூடாது. இதைத்தான் கருணாநிதி கட்சிக்காரர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே நண்பர்களே, எனக்கு கோபம் வருகிறது. யார் ஆளக்கூடாது? எதற்காக ஆளக்கூடாது? அண்ணா எழுதியிருக்கிறார். அண்ணா எழுதியத்தான் கூட சொல்லுகிறேன். பராசக்தி படத்துக்கு முன்னாலே என்னிடத்தில் செய்தி வந்து சொல்கிறார்கள். தளபதி இடத்துல, சந்திரமோகன் இடத்துல வீரர்கள் என்ன சொல்கிறார்கள்? சந்திரமோகன் கேட்டாயா செய்தியை? நம்முடைய தலைவருக்கு ஆள தகுதி இல்லையாம். நான் திருப்பி கேட்கிறேன், சொன்னவன் நாக்கும் மறுபடக்கானோம், கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் செவிகளும் அப்படியே இருக்கின்றனவே. சுரணையற்ற சோற்று துருத்துகளே, எங்கே இருக்கிறது அந்த வஞ்சனை கூட்டம்? என்னால் முடியவில்லை, அந்த சொல்லை கேட்க சகிக்கவில்லை. மாண்டு போன மாநிலத்துக்கு புத்துணர்ச்சி ஊட்டிய உத்தமனை இழித்தலாயர் நிந்திப்பதா? தரணை முழுவதும் ஆள தகுதி வாய்ந்த நமது தலைவரை ஆள தகுதியற்றவன் என ஒரு ஆற்றலற்ற கூட்டம் கூறுவதா? வீடெல்லாம் நாட்டு பற்றி விளக்கேற்றிய வீரனை காடு சுற்றி நாடு புகுந்த கதியற்ற கும்பல் பழிப்பதா? எதிலே தகுதி இல்லையாம்? வீரத்திலா, தீரத்திலா, விவேகத்திலா, கம்பீரத்திலா? நம்முடைய தலைவருக்கு ஆள தகுதி என்றால் இந்த மண்டலம் மாநிலத்தில் இருக்கவே தகுதி இல்லையே. கேவலம் இந்த மாமிச பிண்டங்கள் நாய் நறி தின்னவும் தகுதியற்றதமாயிற்றே. எனக்கு கூறுங்கள், எந்த தகுதி குறைவாம் நமது ஈடில்லா தலைவருக்கு? வணக்கம், நன்றி.